கிட்டத்தட்ட ஒரு 54 குழந்தைகள் அவர்களது பெற்றோர்களுடன் ஒரு கல்விச் சுற்றுலா ஒன்று ஏற்பாடு செய்துள்ளோம். இந்த கல்விச் சுற்றுலாவிலே அவர்களை தூத்துக்குடி மாநகரத்தில் உள்ள முக்கியமான இடங்கள், அதாவது வஉசி துறைமுகம், பூங்காக்கள், மெமோரியல், இந்த மாதிரி பல்வேறு முக்கியமான இடங்களுக்கு கூட்டி சென்று கடைசியாக அவர்களுக்கு வந்து மதிய உணவும் ஏற்பாடு செய்து நம்ம வந்து அதை ஆரம்பித்து வைத்துள்ளோம். அதுக்கு டிடிஆர் மாவட்ட மாற்றுத்திறனால அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளனர். அதே போல் சைல்ட் லைன் மூலமாக சைல்ட் லைன் கோஆர்டினேட்டர் உதவியோடு நம்ம வந்து இடை நின்ற குழந்தைகள், மீண்டும் வந்து கல்வி தொடர் குழந்தைகளை கூப்பிட்டு அவர்களுக்கு மோட்டிவேட் செய்யும் விதமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து ஒரு கலந்துரையாடல் ஏற்பாடு செய்தோம். அது மட்டும் இல்லாமல் சைல்ட் லைன் மூலமாக தொடர்ந்து அடுத்த 7 நாட்களுக்கு பல்வேறு பள்ளிகளில் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு வந்து நல்ல கருத்துக்களை கூறும் விதமாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. நமது தூத்துக்குடி மாவட்டத்தில் சென்ட் மேரிஸ் பள்ளியில் நாளைய தினம் காவல்துறை மற்றும் சைல்ட் லைன் மூலமாக குழந்தைகள் இருவரும் இணைந்து கபடி போட்டி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதே போல் பல்வேறு தனியார் தொண்டு நிறுவனங்களும் இணைந்து நம்ம வந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்துள்ளோம். குறிப்பாக யங் இண்டியன்ஸ் மூலமாக ஒரு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி குழந்தைகளுக்காக வைக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் வந்து அந்த செக்ஸ் அப்யூஸ், அதே போல் இன்ன பிற பிரச்சனைகள் பாதிக்கப்படும் குழந்தைகளுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும் விதமாக இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஏற்பாடு செய்துள்ளோம். நன்றி சார்.